வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு த பாண்டி கேமர்ஸ் இப்போ நம்ம வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா பப்ஜியில் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து பேன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களை எதுக்காக பேன் பண்ணுறாங்க அதை விஷயம் சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி பேன் ஆகாம இருக்கணும்னு சொல்ல அதையும் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்கப்போ வீடியோக்குள்ள போவோம் ஒகே நம்பர்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி அஃபிஷியல் டிஸ்கார்ச் வந்து ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் ஸோ இதில் வந்து என்ன சொல்லுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஃபேர் கேம் பிளே பண்ணுறதுக்காக வந்து அந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறவங்க வந்து இப்போ பனிஷ் பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோலோவில் வந்து டீம் பண்ணி விளாட்றாங்கன்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது சோலோ வந்து தனித்தனியாக தான் கேம் ப்ளே பண்ணணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் ஒன்னா சேர்ந்து வந்து மற்றவங்க வந்து கிளிக் பண்ற மாதிரி ஈவன் நம்ம டோர்மெண்ட் கூட இருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் வந்து டீம் பண்ணி வந்து மற்றவங்களும் சாடிக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஃபென்சிவான செயல் தான் இது அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து பேன் பண்ணணும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து டே வந்து ஒரு பேன் பண்றாங்க ஓகேவா இதுக்கு அந்த ஒன் டே பேன் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி ஸோ நீங்க இந்த மாதிரி ப்ளே பண்ணுறீங்க நான் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் வந்து ஒன் பேன் பண்றோம் சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு மேலே நீங்க வந்து திருப்பி அதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்மனென்ட் பேன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் டயர் விட்றாங்க டயர் பாயிண்ட்ஸ் அந்த அதான் கிளாஸிக்கில் வந்து நம்ம எக்ஸ்பி கெயின் பண்ணுவோம்ல ஸோ அந்த டயரை கம்மி பண்ணி நம்மளை வந்து கீழே வந்து தள்ளிடுவாங்க ஓகேவா ஸோ பிளேயர்ஸ்லாம் வந்து எப்படி டீம் அப் பண்ணுறாங்க நம்ம சோலோவாக தான் நம்ம போகிறோம் நம்ம வேறு பிளேஸ் கூட நம்ம ரெடி டீம் அப் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட மைக் அண்ட் ஸ்பீக்கர் வந்து ஆளில் போட்டு பாருங்க ஆளில் போடணும்னு எல்லாம் கத்தின்னு இருப்பாங்க ஹாய் ஹாய் ஹாய்ன்ட்டு நான் சொல்ல ஹிந்தி நான் தமிழ் சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஓகேவா ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீம் அப் தான் இப்போ இன்கேஸ் ஒரு தமிழ் பிளேயர் வந்துட்டாங்க ஸோ நம்மள ஹாய் ப்ரோ நானும் தமிழ் தான் சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க சொல்லும் நான் தான் பார்த்தீங்கன்னா வாங்க ப்ரோ நம்ம டீம் போடலான்னு சொல்லுவாங்க சரி நம்மளும் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக ஒரு ஜாலிக்காக வந்து நம்மளும் டீம் பண்ணி வந்து விளையாடுவோம் விளையாடி கடைசி கூட மின் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ அதனால பார்த்தா மற்ற ப்ளேஸ் டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் ஆவாங்க அதனால பண்ணுவாங்க அவங்க வந்து மெயில் பண்ணி விட்டுருவாங்க இந்த மாதிரி பிளேஸ் வந்து அந்த மாதிரி பிளே பண்ணுறாங்கட்டு ஸோ அதனால் பண்ணுறாங்கன்னா வந்து பப்ஜி ஆப்ரேட்டிங் டீம் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து கேமை வந்து ஸ்பெக்டேட் பண்ணுவாங்க அதாவது வாட்ச் பண்ணுவாங்க யார் எல்லாருந்த டீமை பண்ணுறாங்கட்டு ஸோ அவங்க வந்து ரெண்டு ரெண்டு மூணுக்காக இந்தமாதிரி டீம் பண்ணுறது வந்து பார்த்துடுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒன் டே பேன் பண்ணுவாங்க ஸோ மாதிரி நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் மாதிரி டீமை பண்ணி தான் ப்ளே பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பெர்மெண்டாக பேன் பண்ணுறாங்க பர்மனெண்டாக ஒரு பத்து வருஷத்துக்கு பேன் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ பத்து வருஷத்துக்கு பேன் பண்ணிட்டால் போதும் அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கேம் லடிங்களா மாட்டிங்களோ இல்லைனா நீங்கள் நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தான் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் ஐடியில் நிறைய கிரியேட் பண்ணி விளாட்றோம் ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் வந்து எந்த ஒரு ரேங்க் மேட்சும் கிடையாது இல்லை ஸோ நம்மளுக்கு பிளே பண்ணாலும் எந்த ஒரு ரிவார்டு கிடையாது ஸோ அதில் வந்து டீம் போட்டு வந்து அந்தளவுக்கு சேஃபான க்ளியராக தெரியல பட் ஆனால் அதில் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தா பட் அவங்க வந்து பாயிண்ட் ஆஃப் போட் பண்ணுறது வந்து பார்த்தா கிளாசிக் மேட்ச்சு தான் ஏன்னா கிளாசிக் மேட்சில் தான் வந்து வந்து சீட்டிங் பண்ணி பாயிண்ட் ஏற்றுறாங்க ஸோ அதனால தான் அது வந்து அதில் பேன் பண்ணுறாங்க மோஸ்ட்லி ஓகேவா அவங்க வந்து ஏன் பண்ணிக்கிட்டு கிளாசிக் தான் ஸோ நீங்கள் அளவுக்கு நார்மல் மேட்ச்சில் கூட ரூம் மேட்சில் கூட அந்த மாதிரி டீம் பண்ணாமல் இருங்க ஃபண்டுக்காக வளர ஏன் டீமை பண்ணிட்டு அது சட்டிங்க ஓகேவா ஸோ சீட்டிங் பண்ணாமல் இருங்க நீங்கள் வந்து பேன் ஆகாம உங்களை காப்பாற்றிக்கலாம் ஓகே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தேவை நீங்கள் வந்து பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த பப்ஜி மொபைல் வந்து ஹேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஓகேவா ஸோ நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் ப்ளே லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஊரப்பட பிளேஸ் வந்து அக்கச்சக்கம் பாயிண்ட் வச்சிருப்பாங்க நீங்கள் யோசிப்பீங்க அப்பா அந்த பின்னில் எப்படி நம்மளுக்கு போய் தொட முடியும் ஸோ எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் தொட முடியாதுட்டு பட் இவெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் ஹேக்கர்ஸாக தான் இருப்பாங்க ஏன்னா ஹேக்கரால் மட்டும் அவ்வளோ பாயிண்ட் எடுக்க முடியும் ஃபேராக ப்ளே பண்ணால் வந்து அவர் பெரிய ப்ரோ பிளேல இருந்தால் மட்டும் தான் வந்து அந்த பாயிண்ட் ரீச் பண்ண முடியும் ஓகே நார்மல் பிளேஸ்ஸாக அந்த பாயிண்ட் ரீச் பண்ண முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவும் யூஸ் பண்ணி வந்து ஹேக் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஹேக்கர்ஸ் அதாவது ஹேக் யூஸ் பண்ணாத பிளேர்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து இன் கேஸ் நீ வந்து ஏதோ பிளேயர்ஸ் கூட வந்து டீம் போட்டுருக்கீங்க அன்னோன் பிளேயர் கூட டீம் போட்டு நீங்க விளையாடி ஜெயிச்சிட்டீங்க அவரு செம்மையா பிளே பண்ணிட்டா வச்சுக்கோங்களா நீங்க ஜெய்ச்சிட்டீங்க நீங்க பண்ணீங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குத்தவங்க கூட ப்ளே பண்ணி இன் இன்கேஸ் அவர் வந்து ஹேக்கராக இருந்தா வச்சுக்கோங்களேன் என்னவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து தான் பேன் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஹேக்கர்ஸ் வந்து புஷ் பண்ணி அவங்க வந்து பாயிண்ட் எடுக்கிறாங்க நீங்க அவங்கள அவங்க உங்களுக்கும் பாயிண்ட் ஏறும் ஏன்னா அவங்க வின் பண்ணால் நீங்களும் வின் மாதிரி தானே ஸோ அதனால உங்களுக்கும் பாயிண்ட் ஏறும் இது ஒரு வகையில் சீட்டிங் தான் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வார்னிங் பண்ணுவாங்க நீங்க வந்து ஹேக்கர் கூட விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு வார்னிங் மெசேஜில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டேஸ் பேன் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்லேயே ஒன் வீக் பேன் பண்ணுறாங்க இந்த மாதிரி சீட் பண்ணுறவங்க ஹேக்கர் ஸ்கூல் பிளே பண்ணால் உங்களுக்கு ஒன் வீக் ப்ளஸ் பேன் பண்ணுறாங்க இதே மாதிரி நீங்கள் திருப்பி வந்து அதே ப்ளே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் டென் இயர்ஸ் பேன் பண்ணுறாங்க ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தப்பு எதுவுமே இருக்காதீங்க எந்த சீட்டும் யூஸ் பண்ணிக்க மாட்டிங்க எந்த ஹேக் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஹேக்கர் ஒரு ப்ளே பண்ணுவீங்க ஸோ இது ஒரு சீட்டிங் சொல்லி உங்களையும் வந்து பேன் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் செய்யாதீங்க இன் கேஸ் உங்களுக்கு ஹேக்கர் தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணுறது நிறுத்துருங்க ஓகே நண்பர்களே இந்த இன்ஃபர்மேஷன் கூட சின்ன வீடியோ மேட் பண்ணேன் ஸோ முடிச்சால் நீங்கள் வந்து ஃபேராக கேம் ப்ளே பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்க ஜாலிக்காக பண்ணுங்க அதே வந்து அடிக்ட் இது ரொம்ப அடிக்ட்டாக தான் வந்து பப்ஜியில் ஜெயிச்சாகும் ஜெயிச்சாகும் சொல்லி இது மாதிரி தோணும் ஸோ ஒரு ஃபனுக்காக மட்டும் ப்ளே பண்ணுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சி இருக்கிறத பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சான்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மாதிரி நல்ல வீடியோ டைம் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாய்